ஐஎம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம். சாமி சரணம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் அங்கே வரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஓன் ஜாப்பை பற்றின ஓன் பிஸ்னஸ் பற்றின தகவலை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு நமக்கு தேவை பணம் மட்டும் இல்லை, அதற்கான அனுபவம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே ஒரு பக்கம் வேலை செஞ்சுருந்தா அந்த அனுபவத்தை வச்சு நம்ம அந்த தொழில் செய்யலாம். நம்ம வேலைக்கே போகாமல் எடுத்துடனும் ஒரு சொந்த தொழில் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டிய செயல். ஏன்னா நமக்கு அதில் லாப நட்டம் என்ன, அந்த தொழிலை பற்றின அனுபவம் என்ன, அது எப்படி செய்யணும், அதோடைய தயாரிப்பு என்ன, அதோடைய விற்பனை எப்படி, நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம அந்த தொழிலுக்குள்ளே இறங்கணும். நம்ம போய் அந்த தொழிலில் இறங்கி சக்ஸஸ் பண்ணிட்டால் நல்ல விஷயம். நம்ம போய் ஒரு வேளை தோல்வி அடைஞ்சால் அந்த தொழில் தோல்வி அடையில நம்ம தான் தோல்வி அடைஞ்சிட்டோம். ஏன்னா அதோடைய அணுகுமுறைகள் நமக்கு தெரியாமல் அந்த தொழிலை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிறது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், என்னென்னா ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சுட்டு அனுபவத்தை வந்து வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் நல்லா போனதுக்கப்புறம் தான் அந்த தொழிலில் லாபம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றதா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ இந்த தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலும் எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அனுப்பலாம். யாராவது ஒருத்தருக்கு இது செய்யலான்னு தோணி அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலுடைய அனுபவத்தில் அவங்க பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த தொழிலை பற்றி பார்க்கலாங்களா? அதாவது புதிதாக நம்ம தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம்ங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப இந்த மாதிரியான வீடியோக்கள் அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அந்த தொழில் பற்றின தகவலை அப்பப்போ வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் தரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஃபுட் கிரேடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பற்றின தகவல் தான் ஷேர் பண்ண போகிறோம். இந்த தொழிலை நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-10000 ரூபா அப்படிங்கிறது தொழில் மூலதனமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி குறைந்த முதலீடு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு 50000 ரூபாயே குறைந்த முதலீடு ஆகிடுச்சு. ஸோ இந்த 10000 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. நான் சொல்லக்கூடியது அந்தந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியான முதலீடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டொரோனோட்டோ ப்ளோட் பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில. டொரோனோட்டோ பொட்டேட்டோ அப்படி இல்லைன்னா ட்விஸ்டடு பொட்டேட்டோ அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடத்துல எக்ஸிபிஷன், கண்காட்சியகம், திருவிழா கால கூட்டங்கள் இந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த ட்விஸ்டடு பொட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம், வாங்கியும் சாப்பிட்ருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தொழிலாக எடுத்துக்கிட்டு செஞ்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அந்த தொழில் வந்து எப்படி போயிட்டு இருந்துச்சு, எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய ஆரம்பித்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்த்துனதாக தான் தகவல் சொல்கிறாங்க. இது வந்து ட்விஸ்டடு பொட்டேட்டோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த தொழில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இப்போ அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் இந்த தொழில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம இது ரெகுலராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தொழிலை வந்து ஆரம்பித்தா கண்டிப்பாக லாபமோடு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தொழிலை எப்படி தொடங்குவது, நம்ம இந்த தொழிலை தொடங்குவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை அல்லது ஒரு சிறிய தள்ளுவண்டி அப்படின்னு வச்சுக்கலாம். பெரிய கடைனால் நீங்கள் ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு 10க்கு 10 இல்லைன்னா ஒரு தள்ளுவண்டி கூட வச்சுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டுக்கிட்டேயே கொஞ்சம் இடம் இருக்குது, நான் முன்னாடி வச்சு கூட பண்ணுறேன்னா நீங்கள் முன்னாடி வச்சு போகலாம். இது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த தொழிலை எங்கே வச்சு பண்ணனா சக்ஸஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து
ஒரு ஸ்பைரல் ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு மிஷின் நம்ம கையில் இருக்கணும். அதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவை வந்து ஸ்பைரல் ட்விஸ்ட் செய்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் தான் அது. ஒரு நீளமான உருளைக்கிழங்கு வந்து நம்ம வச்சு அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்டிக்கு இருக்குது, பெரிய ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கில் வந்து நல்லா சொருகி அதை வந்து ஸ்பைரல் இருக்கு இல்லையா, ஸ்பைரல் ட்விஸ்டர் மிஷின், அந்த மிஷினில் வந்து மாட்டி விட்டு அது எப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மிஷினில் காட்டுறேன். அதை நீங்கள் நல்லா சுற்றுனீங்கன்னா மிஷினுக்குள்ளே போய் அந்த பொட்டேட்டோ நல்லா ரோல் ஆகி அழகாக ஸ்லைஸ் மாதிரி கட் ஆயிரும். பார்க்குறதுக்கு ஸ்லைஸ் மாதிரி கட் ஆகிருக்கும், ஆனால் வெளியில் வந்து அப்படியே அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பெரிய வந்து கடாய் வடைச்சட்டியில் போட்டு அந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வைக்கணும். அந்த குச்சியோட குச்சி கையில் பிடிச்சிட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி வேக வச்சிங்கன்னா அதை வெளியில் எடுத்து அவங்களுக்கு தேவையான மசாலாக்கள், பெப்பர், சால்ட், இன்னும் நிறையா மசாலா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து மேலால் அப்படியே ஸ்லைஸ் மாதிரி தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும், நிறையா சேல் ஆகும். முக்கியமாக வந்து இந்த பொரித்த அந்த உருளைக்கிழங்கு மீது நீங்கள் சுவையுள்ள மசாலாக்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் கஸ்டமரை பொறுத்து இருக்குது, அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடை வந்து நிரந்தரமான இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு அதிகமாகும். அது கடையாகவோ இல்லை சிறிய தள்ளுவண்டியோ எது வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்த விட்டு நீங்கள் மாற்றக்கூடாது. முக்கியமாக வந்து கூட்டம் அதிகமாக வரக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து பண்ணலாம். பெரிய ஒரு துணிக்கடை இருக்காது பக்கத்தில் கூட இதை வச்சு பண்ணலாம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது பக்கத்தில் வச்சு பண்ணலாம், பட் ஹைஜீனிக்காக பண்ணணும். ஒரு தியேட்டர் பக்கத்தில் வச்சு பண்ணலாம், இல்லை ஒரு பூங்கா, ஒரு பார்க்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இந்த மாதிரி அந்த இடங்களை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பட் இது முக்கியமான விஷயம் ஹைஜீனிக்காக இருக்கணும். இந்த ட்விஸ்டரை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு குவாலிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி நீளமாக இருக்கணும். ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிங்க, ஒரு வேளை இது நல்லபடியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், ஸ்டிக்கு வாங்கணும், அந்த ட்விஸ்டர் மிஷின் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், வாட்டர் சுத்தமான வாட்டர் கையில் இருக்கணும், அதுக்கான தேவையான மசாலாக்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். இதை விட முக்கியம் இது வந்து ஒரு ஃபுட் கிரேடுங்கிறனால நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வந்து ஒரு ஃபுட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பேங்க் லோன் போகிறீங்க, ஒரு சப்சிடி வேணும், இந்த மாதிரி பேங்க்லேருந்து அப்ரோச் பண்ணணும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வாங்கணும்னா சிறு தொழிலுக்கு வந்து ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமாக இருந்தாலும் உங்கள் தொழிலுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தரம், குவாலிட்டி, குவான்டிட்டி ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்படி நீங்கள் ரெகுலராக இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு ட்விஸ்டர் ஒரு உருளைக்கிழங்குல வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 30 ரூபா வருது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். அது உங்களுடைய இடத்த பொறுத்து, எக்கனாமிக்கை பொறுத்து, உங்களுடைய எக்ஸ்பென்ஸை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் தான் இந்த ஸ்நாக்ஸ் போகுது அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 30 to 40 கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணால் ஒரு 20 ரூபா உங்களுக்கு மார்ஜின்லேருந்து நிற்கிதுன்னா ஒரு 20 to 30 கஸ்டமர் தான் வர்றாங்க அப்படின்னா ஒரு 600 ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நாளைய வருமானம் ஆரம்பத்தில். நீங்கள் தொடர்ந்து 30 நாள் பண்ணுறப்ப ஒரு 18,000 ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்கமாக இருக்கும். இதை நீங்கள் இன்னும் தரமாக முறையாக அப்டேட் செஞ்சு இந்த தொழிலை மேலும் வளர்த்தி கொண்டிருந்தால் மாத வருமானம் 40,000 to 50,000 வருவது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இந்த தொழிலை நீங்கள் செய்வதால் மாதம் என்ன ஒரு ஆவரேஜாக ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்களுடைய இன்கம் எபோவ் 30,000 இருக்கும். ஆனால் நீங்கள் கடையை எங்கே போடுங்க, தள்ளுவண்டியை எங்கே நிற்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடம் தேர்வு செய்வதும் இந்த பொருளை தேர்வு செய்வதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பணம் இருக்குது அப்படின்னு யார் வேணாலும் ஆரம்பிக்க முடியாதுங்க.
சரியான இடத்துல சரியான முறையாக பயன்படுத்துகிறவங்களால தான் ஜெயிக்க முடியும். இந்த தொழில் மட்டுமில்லை, எல்லா தொழிலுக்குமே அதற்கான அனுபவம் அப்படிங்கிறது நான் மறுபடி சொல்கிறது, அனுபவம் அப்படிங்கிறது அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் அல்லங்க. அந்த தொழிலில் லாபமும் நட்டமும் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறது தான் அனுபவம். இந்த தொழிலை பற்றின தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த தொழில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பார்க் ஆகி அது ஒர்க் அவுட் ஆனால் கூட அந்த ஃபேமிலிக்கு இந்த தொழில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பிரிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாமி சார்.